எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசியு ருசி சேனலில் பார்க்க போகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வீடுகளில் வாராகி எண்ணியை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்காக எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தவறாமல் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது வாராகி எண்ணெய் வணங்கி வழிபடுவதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய பஞ்சமி திதி நாட்களில் நம்ம வாராகி எண்ணெய் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலுமே அது அனைத்துமே விலகி நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் பிறப்பதாக நம்பப்படுது இப்படி நமக்கு மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய பஞ்சமி திதிகளானது ஒவ்வொரு கிழமையோடும் சேர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு விதமான தனி சிறப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மாதத்தினுடைய பஞ்சமி திதி நாளனைக்கு நம்ம வீடுகள்ல பொண்ணும் பொருளும் குவியணும் அதே சமயத்துல நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா நான் சொல்ல போற இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தவறாம செய்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க பொதுவாக பஞ்சமி தீதி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வாராக் எண்ணெயை வணங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இரவு எட்டு மணிக்கு மேலே அப்படி அந்த இரவு எட்டு மணிக்கு மேலே உங்கள் வீடுகளில் வாராய் திரு திருவுருவ படம் இருந்தாலும் சரி இல்லை வாராய் எண்ணெயினுடைய விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த படத்தையோ விக்கிரகத்தையோ முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து கருந்துளசி இலைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கருந்துளசி இலைகளை மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கிறது செய்திக்கலாம் வெட்டி வேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வெட்டி வேரை வாங்கி நீங்கள் தன் நீர்ல ஊற வச்சு எடுத்து அதை நீங்க மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அதையும் காட்டிலும் உங்களுக்கு நித்திய கல்யாணி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நித்திய கல்யாணி மலர்களை தொடுத்து மாலையாக சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த மூன்று பொருட்களுமே ஒருவேளை கிடைக்கல அப்படின்னு சொன்னா செவ்வரளி பூக்களை மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இதை தவிர்த்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய்களை பார்த்து தேர்ந்தெடுத்து அதை ஒற்றைப்படை அப்படிங்கிற எண்ணிக்கையில வர மாதிரி மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய்களை நம்ம பூஜைகளுக்காக பயன்படுத்தும் பொழுது அதனுடைய வாசனையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தெய்வங்களை வரவழைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருது அப்படின்னே சொல்லலாம் அதனால் நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காய்களை பார்த்து தேர்வு செய்து அதை நீங்கள் மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா அடுத்தபடியாக நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தீர்த்தத்தை நம்ம வீடுகளில் தயார் செய்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இப்படி நம்ம தயார் செய்யக்கூடிய தீர்த்தத்தை நம்ம வீட்டோட பூஜை அறையில் வாராகி திரு திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து பூஜைகள் அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே சேர்ந்து பருகுவது அப்படிங்கிறது செய்யணும் அப்படி நமக்கு எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த காரியத்தை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம இந்த தீர்த்தத்தை தயார் செய்வது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி இந்த தீர்த்தத்தை தயார் செய்வதற்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று பாத்திர சொம்பாக இருக்கலாம் இல்லை வெள்ளி சொம்பா இருக்கலாம் பித்தளை சொம்பா இருக்கலாம் எது உங்கள் வீடுகளில் இருக்கோ அதை முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு அதில் ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு தண்ணீர் நிரப்பிக்கோங்க அதில் நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி அளவுக்கு க்கு வெள்ளம் வெள்ளம் அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு ரொம்பவுமே பிடித்தமான பொருள் அப்படி அந்த வெள்ளத்தை இந்த தண்ணீரில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் வீடுகளில் சுக்குப்பொடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சுக்குப்பொடியை ஒன்று ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் அடுத்தபடியாக ஏலக்காய் நல்ல மனமும் நிறமும் இருக்கக்கூடிய ஏலக்காயை பார்த்து மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அதை தட்டிட்டு அதை நம்ம இந்த தீர்த்தத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக நம்ம இந்த தீர்த்தத்தில் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு ஒரு ஒரு பழம் எடுத்துட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சை சாறை நம்ம இந்த தீர்த்தத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதை நம்ம வீடுகளில் வாராயணியினுடைய திருவுருவப்படத்திற்கு முன்பாக வைத்து பூஜைகள் செய்வது அப்படிங்கிறத செய்யணும் இதை தவிர்த்து நம்ம வேறு எந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம் அதே மாதிரி நமக்கு வீடுகளில் கெட்டியான தயிர் இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தயிரை சாரத்தில் கலந்து அதை நம்ம நெய்வேத்தியமாக படைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அதே மாதிரி கிழங்கு வகைகள் எது கிடைக்குதோ சர்க்கரை வழி கிழங்கா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு கிழங்கு வகை கிடைக்குது அப்படின்னு சொன்னா அந்த கிழங்கு வகையை வேக வைத்து அதை நம்ம படைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம இந்த தீர்த்தத்தை படைப்பதற்குண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அனைவருடைய மனதிலுமே எப்பயுமே நினைத்த காரியமானது நிறைவேறணும் எந்த விதமான தடைகளுமே இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படணும் அப்படிங்கிற ஆசையானது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த நினைத்த காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து வரக்கூடிய பஞ்சமி தீதி நாட்களில் நம்ம வீடுகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட தீர்த்தத்தை தயார் செய்து வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறுவதாக சொல்லப்படுது அப்படி நம்ம வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் பூஜைகள் அனைத்துமே நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா நம்ம வீட்டு உறுப்பினர்கள் அனைவருமே இந்த தீர்த்தத்தை பருகுவது அப்படிங்கறது தவறாம செய்யணும் இப்படி இந்த தீர்த்தத்தை நம்ம பானகம் அப்படின்னு கூட சொல்லி அழைக்கலாம் பொதுவாகவே பானகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடாக இருக்கட்டும் மகாலட்சுமி தயாரிக்கூடிய வழிபாடாக இருக்கட்டும் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே பானகம் இடம்பெறும் பொழுது அந்த இடத்துல நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் ஏற்படுவதாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பானகத்தை நம்ம இந்த குறிப்பிட்ட பஞ்சமி திதி நாட்களில் வாராய் எண்ணெயினுடைய திருவுருவப்படம் முன்பாக வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதல்கள் எல்லாமே வைக்கிறோமோ அந்த காரியம் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருள் பிறப்பதான் நம்பப்படுது அதே மாதிரி தீராத கஷ்டங்கள் தீரணும் மனக்கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் முன்னாடி கொடுத்துருந்த பதிவில் சொன்ன அதே விஷயம்தான் பதினோரு ரூபாய் அப்படிங்கிற எண்ணிக்கையில் இரண்டு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துகிட்டு அதை நம்மளுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய தலையை இருபத்தி ஏழு முறை சுற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் அதை நம்ம ஒரு சிவப்பினரை வஸ்திரத்தில் வச்சுட்டு அது கூடவே மஞ்சள் குங்குமம் இது அனைத்தையுமே சேர்த்து ஒரு முடிச்சா தயார் செய்து அதை நம்ம வாராஹியனினுடைய அண்ணையினுடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்வதா நம்பப்படுது இப்படி நம்ம வயித்து வழிபட்ட இந்த முடிச்ச என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு வாராஹேனியுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்றோமோ அன்னைக்கு நம்ம அந்த கோவிலினுடைய உண்டியல்ல இந்த முடிச்சை சேர்ப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி இந்த முடிச்ச தயார் செய்வதில் நிறைய பேருக்கு இருந்த ஒரு பொதுவான கேள்வி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முடிச்ச வீட்டு உறுப்பினர்கள் அனைவருக்குமே சேர்த்து ஒன்னே ஒன்று தயார் செய்துக்கலாமா இல்லை ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக செய்யணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தனித்தனியாக செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்பவுமே நல்லது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கக்கூடிய காரணத்தால் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம தனித்தனியாக முடிச்சுக்களை தயார் செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் நம்ம பாத்திரத்தில் வைக்கும் பொழுது ஒன்றாக வைத்து கொள்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டும் ஒரே முடிச்ச பயன்படுத்தி வீட்டு உறுப்பினர்கள் அனைவருக்குமே தலையை சுற்றுவது அப்படிங்கறத செய்ய வேண்டாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய தேய்பெறை பஞ்சமி ஆளிக்கு நம்ம வீடுகள்ல நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட தீர்த்தத்தை வாரா என்னுடைய திரு முன்பாக வைத்து வழிபடணும் அந்த தீர்த்தத்தை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கிடைக்கணும் என்னினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான தடைகள் அனைத்துமே விலகப்பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தின் பாதையில செல்லணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நிறைவு நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்